Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம சக்தி புளியோதரை ரைஸ் பவுடர் யூஸ் பண்ணி புளியோதரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இதோட அளவு வந்துட்டு 50 கிராம், இதோட ரேட் வந்துட்டு 26 ரூபாய். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கறத பத்தியும் நான் சொல்றேன்ங்க. இந்த 50 கிராம் பவுடர் யூஸ் பண்ணி செய்யும் போது எவ்வளவு ரைஸ் நமக்கு எத்தனை பேர் சாப்பிற அளவுக்கு கரெக்ட்டா வரும்ங்கறத பத்தியும் இந்த வீடியோல நாம பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த பேக்க கட் பண்ணி இதுக்குள்ள என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாத்துறலாங்க. இதுல புளியோதரை ரைஸ் பவுடர், கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் நிலக்கடலை பருப்பு, அப்புறம் உப்பு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ரைஸ் பவுடர்லயும் உப்பு இருக்கு, அதனால நீங்க ரைஸ் குக் பண்ணும்போது உப்பு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாவே சேர்த்து குக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. புளியோதரைக்கு எப்போவும் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். இந்த ரைஸ் பவுடர்லேயே கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, நிலக்கடலை பருப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரைஸோட அளவுக்கு அது ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் தாளிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்து அதை ரைஸாக குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை பருப்பு சேர்த்துக்கிறேங்க. நான் வந்துட்டு இதில் வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். அடுத்ததா கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் புளியோதரைக்கு இந்த மாதிரி நிலக்கடலை பருப்பு சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக ஃப்ரை ஆனதும் இந்த சக்தி புளியோதரை ரைஸ் பவுடரை இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க. இந்த பவுடர் சேர்க்கும் போது ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நமக்கு வந்து ஃப்ளேம் வந்துட்டு ஹையில் இருந்துச்சுன்னா இந்த பவுடர் சேர்த்த உடனே கரிஞ்சு போன மாதிரி ஆகிடுங்க. அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு நிமிஷத்துக்காவது நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் ஃப்ரை ஆனதும் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸை சேர்த்துக்கலாம். எண்ணெயில் இது நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு குக் பண்ணி வச்சுருக்கிற இந்த சாதத்தை சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து சாதத்தை நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு நான் பாதி சாதம் தாங்க சேர்த்துருக்கேன். இது பத்தலைன்னா நான் இன்னும் கொஞ்சம் சாதம் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் இது வந்து சாதத்தில் வந்து நல்லா ஊறி உங்களுக்கு சாதத்தோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் மீதி இருந்த எல்லா சாதத்தையுமே இதில் சேர்த்துட்டேங்க. நான் வந்து ரைஸ் குக் பண்ணும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் குக் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து ரைஸ் குக் பண்ணும்போது உப்பு சேர்க்கலைன்னா இப்படி மிக்ஸ் பண்ணும்போது உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சாதரோட அளவு வந்துட்டு ஒரு தாராளமாக சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 3 பேர் வரைக்கும் சாப்பிட்லாங்க. அளவாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு 4 பேர் வரைக்கும் இந்த சாப்பிட்லாங்க. இந்த சாதத்தோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நாம் ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். 50 கிராம் பவுடர் யூஸ் பண்ணி செய்யும் போது ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு புளியோதரை நாம் ரெடி பண்ணிடலாம். அதனால் இந்த சக்தி புளியோதரை ரைஸ் பவுடர் வாங்கி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.